வணக்கம் இப்ப பாருங்க முருகலான கோதுமை தோசைக்கு இந்த கிரேவி ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு என்ன கிரேவின் பாக்கறீங்களா வாங்க என்ன பாக்கறலாம் பண்ணுங்க நாம செய்யற சட்னிக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு பெரிய வெங்காயம் ஸ்லைஸா நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி நறுக்கி வச்சிருக்கேன் கருவேப்பிலை ஒரு கப் தேங்காய் துருவல் வச்சிருக்கேன் இப்ப பாருங்க வடச்சட்டி காஞ்சிருச்சு இது எப்படி வதக்கலாம்னு பார்த்துக்கலாம் இந்த ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ வந்து சீரக ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதே அளவு கொத்தமல்லி போட்டுக்கலாம் இது நல்லா பொரியிற போது காஞ்சி மிளகாய் உள்ள போட்டுக்கலாம் இது நல்லா செவந்துருச்சு இஞ்சி போட்டுக்கலாம் உடனே வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு புளி சேர்த்திக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போ எல்லாமே போட்டாச்சு இதை ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ சுவையான இஞ்சி சட்னி ரெடி இது வந்து இட்லி தோசைக்கு இது அடிச்சுக்க எந்த சட்னி முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுபோக காலையில் வந்து தயிர் சாப்பாடு இந்த பக்கமெல்லாம் வந்து பழைய சாப்பாடு கரைச்சி கண்டிப்பாக டிஃபனோடு சேர்த்து சாப்பிடுவாங்க அந்த கரைச்ச சாப்பாட்டுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமை சுசி சமையல் ருசி பகுதியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் சுசீலா ராமமூர்த்தி